உங்க பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிடலாமா? நம்ம நிகழ்ச்சியை பார்க்கணும்னு அவர் வந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாங்கப்பா வாங்க. வணக்கம்பா. வணக்கம். உங்க பேரு? ஜெகதீஷ். ஜெகதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மதுரா டிராவல்ஸ்ல வெப் டிசைன் சூப்பர்வைசரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே வந்திருக்கீங்க. ஆமா, நண்பர் வந்தாரு சொன்னாரு. அதனால நீங்க ஆசையா தேடி வந்திருக்கீங்க. கண்டிப்பா. என்ன நினைக்கிறீங்க நம்ம தோழிகளை பத்தி, நம்ம சகோதரிகளை பத்தி? இவங்கள பத்தி எனக்கு ஒரு அறிமுகம் வந்து என் முதலாளி மூலமா கிடைச்சது. என் கூடயும் ஒரு அக்கா ஒர்க் பண்றாங்க. ஓ, அதனால இவங்கள ரெண்டு பேருக்கு முதல்லயே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்களையா? ஆமா. யார் பாது? பிரியா அக்கா. பிரியா? அப்புறம் இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க இங்க வரல. ஓ, சரி சரி. அதனால ஓகே. இவங்கள பத்தி என் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல வந்துட்டு ஒரு தத்துவ ஞானியோட ஒரு சின்ன வரிகள் படிச்சேன். இந்த உலகத்துல எல்லா உயிரும் ஒரே சரிசமமான உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்களையும் நானும் பார்க்கறேன். எல்லாரும் உங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வம் ரொம்பவா? தத்துவ ஞானியோட இதெல்லாம் இப்ப படிச்சு பாருங்களேன். எனக்கு புரியவே இல்லை இந்த நிகழ்ச்சியோட விஸ்வரூபம். கொஞ்சம் எழுதவும் செய்வேன். கொஞ்சம் எழுதவும் செய்வீங்க? மை குட்னஸ். பெரிய பாடம் நீங்க மக்களுக்கு, நிஜமாவே சொல்றேன். இப்படி ஒரு நிலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் இவ்வளவு தூரம் நீங்க படிக்கிறதுலயும் எழுதுறதுலயும் ஆர்வமா இருக்கீங்கல்ல ஜெகதீஷ், ரொம்ப பெருமை உங்களை பாக்கும்போது எங்களுக்கு எல்லாம். நம்ம எல்லாரோட சல்யூட்டும் உங்களுக்கு இருக்கு, வணக்கம் இருக்கு, எல்லாமே வாழ்த்து இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க பாருங்க. நீங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. வரதுக்கு காரணம் பாட்டி, பாட்டியும் நண்பர்கள். நண்பர்கள் இல்லாம வெளியே போக மாட்டேன் மேம். அதே மாதிரி பாட்டியும். பாட்டி இங்க வரலாமா மேம்? பாட்டிய கூப்பிடுங்க. பாட்டிமா வாங்க. வாங்கம்மா. உங்க பேர்மா? சுப்லட்சுமி. சுப்லட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஜெயதீஷ் பாத்துட்டு இருக்கேன். சொந்த ஊர் கோயம்புத்தூரா? இல்ல, எங்க பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சியில வந்து ஜெயதீஷ் பாத்துட்டு 10 வருஷமா வீட்டோட இருக்கேன். ஜெயதீஷ்க்கு என்ன வயசு ஆகுது? 21 வயசு. நாம இத்தனை நேரம் என்னெல்லாமா பேசணும், இதுக்கு என்னமா பதில்? கடவுள் பல பாடங்களை கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு அனுப்புறாரு. நம்ம பிரச்சனை தான் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதை விடவும் மோசமான நிலையிலிருந்து இவர் உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காரு பாரு. எங்களுக்கு எல்லாமே கொடுத்து இவ்வளவு போட்டத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளோட போராட்டத்தை வச்சிருக்காங்க. அதுதான், இப்ப நம்ம பிரச்சனை எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு ஆயிருது. இவங்க மத்தியில் எங்க பிரச்சனை எல்லாம் சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. இவர் ஒவ்வொன்றுக்கும் மத்தவங்களை எதிர்பார்க்க ரொம்ப எங்களை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷம். ராகுலோட தைரியம் வந்துட்டு அவருடைய அந்த பேச்சு, அவர் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறது, பாருங்க. அங்க பிரியா அழறாங்க, உங்க தோழி அழறாங்க. ஜெகதீஷ் வாங்க. பிரியா வந்து பேசுங்க. கொடுமை அவருக்கு பேசுங்க. அவர் கை கொடுங்க. என்ன பேசுறதுன்னு புரியல எனக்கு நிஜமாவே. ஜெகதீஷ் ரொம்ப சந்தோஷம் பண்ணீங்க வந்தது. தொடர்ந்து வாங்க, நிறைய உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப எனக்கு சரணியாக்கிட்ட ஒண்ணு சொன்னு தோணுது. ஜெகதீஷ் மாதிரி நண்பர்கள் இருக்கும் போது நீ அம்மா இல்லன்னு கவலைப்படாத. உங்க நீங்க இவருக்கு அம்மாவா இருக்கலாம். உங்களுக்கு அம்மா இல்லன்னு வருத்தப்படுறீங்க, இவருக்கு அம்மா வேணுமே ஒருத்தர். நீங்க இருங்க, இவருக்கு அம்மா தான் இருக்கிறேங்க மேடம். ஜெகதீஷ் உங்களோட அம்மா. கண்டிப்பா. சரண்யா அம்மா. சரண்யா அம்மா ரொம்ப சந்தோஷம்பா.
அவர் சொல்றது உண்மை. விகேடி பாலன் ஐயா வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமா திருநங்கைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய இடத்துக்கு போகணும்னா திருநங்கைகள் வந்திருக்கும் தெரிஞ்சா முதல்ல உள்ள கூப்பிட்டு பார்ப்பாரு. எக்மோர்ல அவருடைய ஆபீஸ் இருக்கு. அவர்தான் முதல்ல நம்ம சேனல்லாம் சொல்றோம். அதுக்கு முன்னாடியே ஆல்காவ வந்து சேனல்ல பேச இது ரேடியோல பேச வச்சது. நான் ஒரு தடவை தேனிக்கு அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருந்துச்சு. எந்த பஸ்லயும் என்னை ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 8 இயர்ஸ் பேக்ல மதுரா டிராவல்ஸ்ல வந்துட்டு அவர் மட்டும்தான் எனக்கு டிக்கெட் கொடுத்தாரு. அதனால எனக்கு அவரை இவர் சொல்லும் போது ரொம்ப பரிச்சயமா தருது. ஜெகதீஷ் ரொம்ப நன்றிப்பா நீங்க வந்தது. சந்தோஷம். அவங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். என்ன ரொம்ப நன்றிப்பா. இந்த காற்று சிம்மாசனத்தோட சிறப்பா இல்ல அதை என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொன்றுமே தானாவே இயல்பா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை நீங்க உங்களோட வழிகளை எல்லாம் சொல்ல இந்த வழிகளை தாண்டிய ஒருத்தர் சந்தோஷமா உங்களை வந்து பார்த்துட்டு போக. ஸோ எது ஒண்ணுமே மிகப்பெரிய வழி இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு மேடையா தான் நம்ம இதை பாக்குறோம். இப்போ இந்த மேடையில நம்ம வழிகளை எல்லாம் போக்குற மாதிரி நம்ம வாசிக்க ஒரு பாட்டு போடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து தர்மயுத்தம் படத்துல இருந்து மலேசியா ஜானகி சாங் பண்ணுவேன். அது நிறைய மியூசிக்ஸோட நம்ம பாடியிருக்கோம். கேட்க நல்லா இருக்கும். ஆனா மியூசிக்ஸ் இல்லாம பாடுறோம். ஆனா வெறும் வாய்ஸ் மட்டும்தான். உங்க வாய்ஸ் மட்டும்தான் கேட்கணும். அதனாலதான் இது ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேலம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம் குங்கும தீரில் நாம் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் தாளம் தொட்டு ராகம் தொட்டி பாடுவாய் மங்களம் நாடுவாய் சங்கமம் காதல் நெஞ்சில் மேல தாளம் காதல் நெஞ்சில் மேல தாளம் காலை வேலை பாடும் பூபாலம் மன்னாயினே படரும் கொடுநானே பருவப்பூதானே பூமஞ்சம் உன்னேனில் எல்லாம் என்னஞ்சேருமோ குங்கும தீரில் நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் மேடை கட்டி மேலம் தட்டி பாடுவாய் மங்களம் நாடுவாய் சங்கமம் தீவையாவும் தெரிந்த பின்னும் ஓ தீவையாவும் தெரிந்த பின்னும் ஓ பூவை உறவானதும் தருவேன் பல நூறு பருகக் கணிச்சாரு தளிரான என் மேனி தாங்காது உன் மோகம்
ஆகாய கங்கை பொந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி காலம் தட்டி ராகம் தட்டி பாடுவாய் மங்களம் நாடுவாய் சங்கமம் லாலலா 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 தேங்க்யூ மேம் அற்புதம் அற்புதம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மேம்